பொன்னின் செல்வன் திரைப்படம் வெளியாகி தற்பொழுது தமிழர்களின் பெருமை பட்டித்தொட்டி எங்கும் பரவி வருகிறது. இந்த பொன்னின் செல்வன் நாவலை எழுதியவர் கல்கி. யார் இவர், இவரின் பின்னணி என்ன என்பதனை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கல்கி அவர்கள் 1899 செப்டம்பர் 9 தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள மயிலாடுதுறை அருகே அமைந்த புத்தமங்கலம் எனும் ஊரில் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தார். பெற்றோர்கள் ராமசாமி ஐயர், தையல் நாயகி. அவர் இயல்பாகவே படிப்பார்வம் உள்ளவர், நல்ல நினைவாற்றல் கொண்டவர். 8 வேத மந்திரங்களை மனப்பாடம் செய்து வைத்திருந்தார். மாயூரம் உயர்நிலை பள்ளியில் படித்தார். பிறகு திருச்சி தேசிய கல்லூரியில் படிக்க சென்றார். 1920 நடந்த நாகபுரி காங்கிரஸ் தீர்மானத்தின்படி ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கியது. மாணவர்கள் கல்லூரியை விட்டு வெளியேற வேண்டும். கிருஷ்ணமூர்த்தியும் கல்லூரியை விட்டு வெளியேறினார். இவருக்கு மகாத்மா காந்தி, ராஜாஜி, டாக்டர் ராஜன் ஆகியோர் ஆதர்ச தலைவர்களாக விளங்கினர். 1921 மகாத்மா காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை துவக்கிய போது அவரது கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் கல்கி. 1922 சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றதற்காக ஓராண்டு சிறை தண்டனை பெற்றார். 1923 அவர் நவசக்தி என்னும் பத்திரிகையின் துணை ஆசிரியராக பணியாற்றினார். அவருடைய முதல் புத்தகம் ஏட்டிக்கு போட்டி. இது 1927 வெளியானது. 1930 நடந்த உப்பு சத்தியாகிரகத்தில் இவரது ஆரோக்கியம் கருதியும் ஏற்கனவே ஓராண்டு சிறையில் இருந்ததாலும் ராஜாஜி இவரை தன் படையில் சேர்த்துக் கொள்ளவில்லை. உப்பு சத்தியாகிரகத்தில் இவர் கலந்து கொண்டு சிறை செல்லவில்லை என்றாலும் இவரது எழுத்துக்கள் 1000 தொண்டர்களை உசுப்பி இந்த போரில் கலந்து கொள்ள தூண்டுதலாய் இருந்தது. இவர் எழுதி வெளியிட்ட துண்டு பிரசுரங்களுக்காக இவருக்கு மறுபடியும் ஒரு 6 சிறை தண்டனை கிடைத்தது. திருவிக்கா அவர்கள் அழைத்ததன் பேரில் நவசக்தி பத்திரிகையில் பணிபுரிய சென்றார் கல்கி என்கிற கிருஷ்ணமூர்த்தி. அப்போதுதான் ருக்மிணி என்ற மங்கை நல்லாளை கல்கி மணந்து கொண்டார். அவர்களுக்கு ராஜேந்திரன், ஆனந்தி என்ற 2 குழந்தைகள் பிறந்தன. கல்கிக்கு ராஜாஜி, டி கே சி போன்றவர்களின் நட்பு கிடைத்தது. அந்த சமயத்தில் எஸ் வாசன் ஆனந்த விகடனை புதுப்பொழிவோடு கொண்டு வந்தார். கல்கி உதவி ஆசிரியரானார். கல்கி என்ற புனைப்பெயருடன் ராக்கி கர்நாடகம், தமிழ்தேனி என்ற புனைப்பெயர்களையும் அவர் பயன்படுத்தினார். சதாசிவ பண்டாரத்தின் பிற்கால சோழ சரித்திரம் என்ற நூலை படிக்கும்போது அதில் கண்ட சில தகவல்களை வைத்துத்தான் கல்கி பொன்னின் செல்வன் என்ற அமர காவியத்தை படைத்தார். ஆனந்த விகடனில் 9 வேலை பார்த்த பின் ஆனந்த விகடனை விட்டு பிரிந்து கல்கி எனும் பெயரில் இவரும் சதாசிவமும் இணைந்து ஒரு புதிய பத்திரிகையை வெளியிட்டனர். அதில் வெளியான இவரது வரலாற்று புதினங்கள், கட்டுரைகள், தலையங்கங்கள் ஆகியவை வரலாற்று புகழ்மிக்கவை. பொன்னின் செல்வன் கல்கியில் தொடர்கதையாய் வந்தது. பொன்னின் செல்வன் கல்கி எழுதிய புகழ்பெற்ற வரலாற்றில் உள்ள பல உண்மை கதாபாத்திரங்களையும் சில கற்பனை கதாபாத்திரங்களையும் வைத்து கற்பனையாக உருவாக்கிய ஒரு தமிழ் புதினம். 1950 முதல் 1955 வரை கல்கி வார இதழில் தொடர்கதையாக வெளியிடப்பட்டது. இந்த புதினத்திற்கு கிடைத்த மக்கள் ஆதரவு காரணமாக தொடர்ந்தும் பல்வேறு காலகட்டங்களில் இதே புதினத்தை கல்கி இதழ் தொடராக வெளியிட்டது. இது தவிர தனி நூலாகவும் வெளியிடப்பட்டு பல பதிப்புகளை கண்டுள்ளது. கிபி 1000 வாக்கில் இருந்த சோழ பேரரசை அடிப்படையாக கொண்டு இந்த வரலாற்று புதினம் எழுதப்பட்டிருக்கிறது. பொன்னின் செல்வன் பல்வேறு நாடக குழுக்களால் நாடகமாகவும் அரங்கேற்றப்பட்டுள்ளது. இந்த புதினம் புதுவெள்ளம், சுழல்காற்று, கொலைவாள், மணிமகுடம், தியாக சிகரம் என 5 பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக 293 மேற்பட்ட அத்தியாயங்களை கொண்டது. சரித்திர நாவலான பார்த்திபன் கனவு கல்கியில் தொடராக வெளிவந்தது. அடுத்து சிவகாமியின் சபதம் கல்கிக்கு புகழை தேடித்தந்தது. சுதந்திர போராட்டத்தை பின்னணியாக கொண்டு கல்கி எழுதிய அலைவோசை அவருடைய சமூக நாவல்களில் புகழ் பெற்றது. இது கல்கிக்கு சாகித்ய அகாடமி விருதை
தந்தது. 1952 முதல் 1953 கல்கி எழுதத் தொடங்கிய பொன்னியின் செல்வன் 3 ஆண்டுகள் தொடராக வெளிவந்தது. மகாகவி பாரதியாரின் மீது மிகவும் ஈடுபாடு கொண்டவர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி. அவர் நினைவாக எட்டையபுரத்தில் ஒரு மணிமண்டபம் கட்டுவதற்கு முழு முயற்சி எடுத்தார். அதன் பிறகு மணிமண்டபம் கட்டப்பட்டு ராஜாஜி அவர்கள் திறந்து வைத்தார். தன் படைப்புகள் மூலம் இந்திய தேசிய விடுதலை போராட்டத்திற்கும் பங்களித்திருக்கிறார். தியாகபூமி புதினம் திரைப்படமாகவும் எடுக்கப்பட்டது. இவர் தமது 55வது வயதில் 1954 டிசம்பர் 5 தேதி காலமானார். கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வாழ்க்கை முழுவதும் ஆஸ்துமாவுடன் போராடி கொண்டே 1000கணக்கான பக்கங்களை எழுதியுள்ளார். கல்கியின் படைப்புகள் நாட்டுடைமை ஆகிவிட்டமையால் அவருடைய பல படைப்புகள் இணையத்தில் பல தளங்களில் கிடைக்கின்றன.